ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது என்ஐசி நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டருங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன மாதிரியான வேலை, எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், எப்படிலாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பலாம், எந்த டைமுக்குலாம் அனுப்பலாம், என்னென்ன சேலரி கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் ஆடாதவங்க அடைக்கோங்க. இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு சின்ன மோட்டிவிகேஷன் தான் எங்களுக்கு. ஸோ உங்களை நீங்கள் மோட்டிவ் பண்ண உங்களுக்கான அப்டேட் எல்லாமே வந்துட்டு உடனுக்குடன் நியூஸாக வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டோம் இருப்போங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் என்ஐசி, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஜாப் வந்து இதில் வந்துட்டு இருக்குங்க. ஸோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இதை நிறையவே பார்த்துருப்போம். இப்போ பார்க்கலாம் என்ன மாதிரியான ஜாப், இது என்னென்ன, எப்படி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியா தாங்க. ஸோ வந்துட்டு இந்தியாக்குள்ளேயும் இருக்கலாம், அவுட் ஆஃப் இந்தியாவும் இருக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கே வேணால் சென்டர் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்டிஸ்ட் பி கேட்டகரியில் வந்துட்டு தேவைப்படுறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 71 நபர்கள் தேவைப்படுறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா 56,100 1,77,500 வரலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, முழுக்க முழுக்க மெரிட் பேஸ்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர், ஓகேங்களா, என்ஐசி, இதை பற்றி நம்ம நிறையா டீட்டெயிலாக ஏற்கனவே பார்த்துருக்கோம். இல்லை உங்களுக்கு இன்னும் வேணும் டீட்டெயில்ஸ் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்களே உங்களுக்கு அழகான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இவங்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜாப் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. குரூப் பி கேட்டகரியில் 44,900 1,42,400 வரலும் இருக்கும் சேலரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு 196 நபர்கள் தேவைப்படுறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் குரூப் ஏயில் தேவைப்படுறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 35,400 1,12,400 வரலும் சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு 331 நபர்கள் தேவைப்படுறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில், கண்டிப்பாக பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியர் அல்லது பேச்சுலர் இன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸும் பண்ணியிருந்துருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எம்ஏ எம்டெக் பண்ணியிருக்கலாம், எம்எஸ்சி பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை எம்சிஏ பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி எம்எஸ் எம்சிஏ பிஇ பிடெக் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா குரூப் வைஸ் அவங்க பிரிச்சுருவாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக போடுவாங்க இவங்களை இந்த கேட்டகரிஸில் இருக்கவங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கேஸ்ட்டுமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி அண்ட் தென் பார்த்திங்கன்னா எல்லா கேஸ்ட்டுமே அப்ளை பண்ணலாம். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தாங்க, த்ரூ தி ஆன்லைன் மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் தான், நான் சொன்ன மாதிரி எனிவேர் இன் இந்தியா அண்ட் அவுட் சைட் இந்தியா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ எங்கேயுமே நம்ம வந்துட்டு ஈகராக வந்துட்டு போயிட்டு வேலை பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ஆன்லைனில் எந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணுங்கிறத கொடுத்துருக்காங்க. https://www.caliciut.nielit.in/nic23. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு நம்மளோட அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபர்தராக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4/4/2023 டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4/3/2023 4/4/2023 டைம் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் வேலிடாக இருக்கிறத கொடுங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இதில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் வந்துட்டு அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 800 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஆல் அதர்ஸ்க்கு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ வந்துட்டு அதர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக மெரிட்டில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும், வாக் இன் இன்டர்வியூ இருக்கும். ஸோ எதில் பாஸ் ஆகுறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கான டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு முன்னாடியே டினோட் பண்ணி அண்ட் தென் வாக் இன் இன்டர்வியூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ்க்கும் தனித்தனியான இன்டர்வியூஸ் இருக்கும் ஓகேங்களா. ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கு தகுந்த மாதிரியான ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா. அதில் எல்லாமே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் மூலமாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக அவங்க கொடுக்குற டீட்டெயிலையும் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி.